விட்டால் ரஜினி சொல்லி பதில் அளித்துவிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கத்தை தொண்டர்களால் ஆட்சி நடத்துகின்ற ஒரு நல்லாட்சி நிறுவினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் இயக்கமாக புரட்சித் தலைவர் எந்த வழியில் வளர்ந்து வந்தார்களோ அதே வழியில் இந்த இயக்கத்தை ஒரு மாபெரும் இயக்கமாக தோற்றுவித்திருக்கிறார்கள். ஆகவே எந்த சூழ்நிலையும் எந்த அறிவிலும் பல்வேறு அரசியல் கட்சிகள் உதயமாகலாம், ஆனால் அனைத்து இந்திய அண்ணாதிராவிடத்தை பொறுத்தவரையில் யார் கட்சி தொடங்கினாலும் யார் இணைந்தாலும் எந்தவித பாதிப்பும் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றம் இருக்காது. தலைவர் பதவிகளை வந்து நேரடி தேர்தலில் வராது, கவுன்சிலர் தந்திருப்பாங்க பேச்சு ஓடிக்கிட்டு அப்படி ஏதாவது மாறுதல் வந்தால் உங்களுக்கு தான் முதலில் தெரிவிப்போம். நான் அமெரிக்க திருநாட்டிற்கு சென்றது அரசு முறை பயணமாகத்தான் இருந்தது. தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு அங்கே இருக்கின்ற நம்முடைய அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு கலந்து பேசி முதலீட்டாளர்களை சந்தித்து பேசி தமிழருக்கு வேண்டிய திட்டங்களை தொடங்குவதற்கு அவரிடம் பேசப்பட்டிருக்கிறது. அவர்களும் இங்கு வருவதாக மிகவும் ஆர்வமுடன் இருக்கிறார்கள். உலக வங்கி போன்ற நிதி நிறுவனம் சென்று பேசியிருக்கிறோம், அவர்களும் ஒப்புதல் தந்திருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF அங்கு சென்று பேசியிருக்கிறோம். அங்கு நடைமுறையில் நிர்வாக பயன்பாட்டிற்காக சில வகுத்து இருக்கின்றார்கள். கொள்கையில் அளவில் அவர்கள் இங்கு வந்து பயிற்சி கொடுப்பதற்காக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்க பயணம் முழு வெற்றி பெற்ற பயணமாகத்தான் இருந்தது. ஐம்பத்தெட்டாம் கால்வாய் பணி நிறைவடைந்திருக்கிறது. கருணாநிதி உடைய காலத்தில் அந்த 58-ஆம் கால்வாய்க்கு ஒரு தவறான அரசாணையை வெளியிட்டிருக்கிறார். அதனுடைய உயரம் 67 அடி இருக்கின்ற பொழுதுதான் 58-ஆம் கால்வாயில் தண்ணீர் எடுக்க வேண்டும் என்ற ஒரு அரசாணை அங்கு அப்பொழுது பெறப்பட்டிருக்கிறது. அதாவது வைகை டேம் நிரம்பி வழியும் பொழுதும் ராமநாதபுரம் பெரிய கண்மாய் நிரம்பி வழியும் பொழுதும்தான் 58-ஆம் கால்வாய்க்கு தண்ணீர் எடுக்க முடியும் என்ற ஒரு அரசாணை கடந்த திமுக ஆட்சியில் போடப்பட்டிருக்கிறது. ஆக இப்போது நிலைமைகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இருக்கின்ற ஆயக்கட்டுகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கின்ற தண்ணீரை 58-ஆம் கால்வாய்க்கு எவ்வாறு அதை சமன் செய்யலாம் என்ற ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அரசாணையில் மேலவளவு குற்றவாளிகளை விடுதலை செஞ்சது சம்பந்தமாக வந்து அதிகட்சிகள் கண்டு வச்சிருக்காங்க. இது வந்து சட்டத்தை மதிக்காமல் அரசு வெளியிட்டு அவங்களை வெளியிட்டாங்க. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அவரவர்கள் கருத்து தெரிவிக்கிற உரிமை இருக்குது, அது அவர்கள் தனிப்பட்ட கருத்து. யாரு என்னங்க எப்பயோ பிரச்சனை முடிஞ்சு மறுபடி ஏதாச்சும் சண்டை போடணும் நினச்சிட்டே இருக்கீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கின்ற ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற கூட்டணி தொடரும், அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. புதிய கட்சிகள் அணுகுகிறார்கள், புதிய கட்சிகள் சேர்கிறதுக்கு வாய்ப்பு. அது அவருடைய கருத்து. அரசியலில் எதுவும் நடக்கலாம். அப்புறம் வேற மதுரை போன்ற பெருநகரங்கள் வந்து பிஜேபி அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு வேணும் இந்த ஒத்த மதுரை மாநகராட்சி நாங்களாம் மேயரா போட்டிடுவோன்ற மாதிரி கூட்டணி கட்சியில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் அவர்களுக்கு தேவைக்கேற்ப கேட்பார்கள், இடங்கள் கேட்பார்கள், நகரமன்ற தலைவர் கேட்பார்கள், மாநகராட்சி தேர்தல் கேட்பார்கள். இணைந்து கலந்து பேசி எங்களுக்கு ஒரு சுகமாக முடிவு வரும். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருப்பமனை தாக்கல் வந்து நிறைய ஆரோக்கிய போட்டிகள் இருக்குது சார். இதன் மூலமாக விருப்பமனை தாக்கல் உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. யார் யாருக்கும் கொடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் போன்ற காரணங்கள். அதனால பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கான அனைத்து இந்திய அண்ணாதிரை முன்னேற்ற காலத்தை பொறுத்தவரையில் விருப்பமனை பட்டியல் வாங்கும் பொழுது எந்த தேர்தலாக இருந்தாலும் அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் தான் மக்கள் கட்சிக்காரர்கள் மிகுந்த ஆர்வமுடன் விருப்பமனை பெறுவது வழக்கமாகத்தான் இருந்திருக்கிறது. அந்த அளவுக்கு இயக்கம் ஒரு வலுவான இயக்கம் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணாதிரை முன்னேற்ற கழகம் தான் வலுவான இயக்கம் என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய சான்று. கலந்து பேசி
தகுதியுள்ளவர்களுக்கு மட்டும் நாங்கள் கொடுப்போம். அமெரிக்கா சென்ற இடத்துல வந்து நிறைய விதமான புது மாற்றங்களை நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கீங்க சார். தமிழகத்தில் அது விதமான புது மாற்றங்களை கொண்டு வரணும்னா என்ன விதமான மாற்றங்கள் மனசில் இருக்கு சார்? அது உரிய முயற்சி எடுப்படும். பொதுவாக நாங்கள் உலக வங்கியில் பேசுகின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற குடிநீர் ஆதாரத்தை எந்த அளவில் கையாண்டு எந்த நேரத்திலும் விவசாயத்திற்கும் குடிநீர் பிரச்சனைக்கும் தீர்வு காணப்படுகின்ற ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. அவர்கள் இங்கே வந்து அங்கே அவருடைய உலக வங்கியுடைய குழு இங்கே வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். வீட்டு வசதியை பொறுத்தும் அறையில் வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டிக்கின்ற திட்டத்தையும் கொடுத்திருக்கிறோம். முதல் கட்டமாக 5000 கோடி ரூபாய் தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பணி நிறைவேறினதில் மீண்டும் ஒரு 5000 கோடி தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முதலமைச்சர் எதிர்த்து அப்போ வாய்ஸ் விட்டு ரஜினிகாந்த் 90 கால பலச்சா வந்துட்டான்னு சொல்லி அமைச்சர் ராஜினபாலா சொல்லியிருக்காரு. அம்மாவே தான் அவர் பேசுகிறாரா? ரஜினிகாந்த் கமலஹாசன் மிகப்பெரிய சிறந்த நடிகர்கள். அவர்கள் முதலில் அரசியல் ரீதியான இயக்கத்தை ஆரம்பித்து தேர்தலில் என்ன மாதிரியான கொள்கைகளை நாட்டு மக்களுக்கு பிரகடனப்படுத்துகிறார் என்பதை பார்த்து தான் மக்கள் ஆதரவும் எதிர்ப்பும் இருக்கும்போது தெரிவித்துள்ளது.